தேவனுக்கா தயவை ஏற்படுத்தி கொடுக்கிறார், தேவனுக்கா வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார், எனக்காக அவர் யுத்தம் செய்கிறார்னு விசுவாசிங்கன்னா அது தேவன் உங்கள் வாழ்க்கையில நட்ட நாற்று. அவர் பிரதியுத்தரமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். தேவன் நமக்கு திரும்பி அந்த இலைப்பாறுதல் கொண்டு வரார். தேவன் நமக்காக வேலை செஞ்சு அவர் வேலை செஞ்ச வேலைக்குள்ளாக நம்மை வாழ வைக்கிறார். அதான் ஓய்வுன்னு சொல்கிறோம். ஆதியா 1 தேவன் 6 வேலை செய்கிறார். 6 அவர் வேலை செஞ்சதனுடைய முற்றுப்பற்ற கிரியைக்குள்ளாக 6 கடைசியில் மனுஷனை வைக்கிறார். அதான் ஓய்வு, சாபத்து அங்கே தான் வருது. தேவன் தன் கிரியையெல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தார் என்றால் களைப்பாகி ரெஸ்ட் எடுக்கலை, இனி செய்ய வேண்டிய ஒன்றுமே இல்லை. மனிதனும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, தேவனும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய நல்வாழ்வுக்கென்று முற்றுப்பற்ற கிரியை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த முற்றுப்பற்ற கிரியைக்குள்ளே அவன் இருக்கணும். அதான் ஏதேன் தோட்டம். இப்போ மீட்பின் மூலமாக தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு தோட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு கார்டன் வைக்கிறார். இந்த கார்டன்லிருந்து நம்முடைய நல்வாழ்வு உண்டாக ஆரம்பிக்குது. அந்த தோட்டத்துக்குள்ள தேவன் என்னென்ன விதைகளை விதைக்கிறாரோ அது வளருவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ அது பெரிய மரமாக நாற்றாக வர ஆரம்பிக்கும். ஆனால் தேவன் நடாத நாற்றெல்லாம் தேவன் வேரோடு பிடுங்கி போடுவார். இந்த உலகத்தின் எண்ணங்கள், உலகத்தின் சிந்தைகள், நாற்றுன்னு சொல்லும் பொழுது, விதைன்னு சொல்லும் பொழுது, நான் மெய்யாவே நாற்றை பற்றியும் மரத்தை பற்றியும் பேசலை. பிலீவ் சிஸ்டம், எதை விசுவாசிக்கிறோம், எதை எதிர்பார்க்கிறோம், அது அவங்க வாழ்க்கையின் பங்காக மாறும். வார்த்தை விதைக்கப்படும் பொழுது என் இருதயமாக என் நல்ல நிலையத்தில் அது விதைக்கப்படுகிறது. எனக்கு தயவு உண்டாகுது, தேவனுக்கா யுத்தம் செய்கிறார், தேவனுக்கா யுத்தம் செய்து அவர் காரியங்களை எனக்காக ஏற்படுத்தி வைத்து, ஏற்படுத்தி வைத்த காரியத்துக்குள்ளே என்னை ட்ராவல் பண்ணுறக்காருன்னு நினச்சிங்கன்னா அது தேவன் நட்ட நாற்று. அந்த பிலீவ் சிஸ்டத்துக்குள்ளே போகிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் முன்னேற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். நீதிமன்ற 4 சொல்லுகிறது, எல்லா காரோடைய இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று பெறப்படும். ஜீவ ஊற்று பெறப்படுங்கிறது மூல பாஷையில் எல்லைகள் உருவாகும். வாழ்க்கை எவ்வளோ தூரம் போகப்போகுது, எவ்வளோ தூரம் விரிவடைய போகுதுங்கிறதை எதை காமிக்கிறன்றால் இருதயத்தில் போடப்பட்டிருக்கிற அந்த விதைகள், இருதயத்தில் நாட்டப்படுகிற அந்த நாற்றுகள். தேவனுக்காக தயவை ஏற்படுத்தி கொடுக்கிறார், தேவனுக்காக வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார், எனக்காக அவர் யுத்தம் செய்கிறார்னு விசுவாசிங்கன்னா அது தேவன் உங்கள் வாழ்க்கையில் நட்ட நாற்று. அதை விசுவாசிங்க. தேவன் உங்களுக்கு புதிய இருதயத்தை, ஒரு புதிய ஜீவனை உங்களுக்குள்ள எனக்குள்ள வைத்திருக்கிறார். அதை விசுவாசித்து அதை பேசுகிறீர்கள் என்றால் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும், வாழ்க்கையில் அற்புதங்கள் உண்டாகும். தேவன் செய்த கிரியைக்குள்ளாக, தேவன் உங்கள் மூலமாக செயல்படுகிற அந்த செயலுக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்கள் வேலை செய்வீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க, வேலை செய்வீங்க, ஆனால் சூப்பர் நேச்சுரல் அவுட்கம் உண்டாக ஆரம்பிக்கும். பிசாசினால், உலகத்தினால், உலக மக்களால் விதைக்கப்பட்ட எல்லா விதைகளும் பிடுங்கப்பட வேண்டும். 70 போயிடுவோம், 80 போயிடுவோம், வயசாக யாவு மறதி வந்துடும், வயசாக அந்த வியாதி வந்துடும். இந்த வியாதி வந்துனா உலகம் நம்முடைய மனதில், இருதயத்தில் விதைக்கப்பட்ட நாற்றுகள் அதெல்லாம் பிடுங்கப்பட வேண்டும். வாழ்க்கைன்னா போராடத்தான் செய்யணும், வாழ்க்கைன்னா கஷ்டமாக தான் இருக்கணும். மேடுனா பள்ளம், பள்ளனா மேடு, வாழ்க்கையே கஷ்டமும் துன்பமாக தான் இருக்குன்னா அது வந்து உலகம் நம்முடைய மனதில் விதைத்த நாற்று. அது எல்லாம் பிடுங்கப்பட வேண்டும். தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய சிந்தைகள் மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தில் ஊன்ற கட்டப்பட்டிருக்கணும். அதான் பெரிய ஒரு நாற்றாக வரணும். அதுக்காகத்தான் வர்றீங்க, கேட்குறீங்க, பேசுகிறீங்க, அப்புறம் அது மெடிடேட் பண்ணுறீங்க, அதே சிந்திக்கிறீங்க. தேவனுக்காக யுத்தம் செய்கிறா, தேவனுக்காக வாசலை திறந்து கொடுக்குறா, தேவனுக்கு சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியமாக்குறான்னு நினச்சிங்கன்னா இந்த மேல் மனதில் இருக்கிற தகவலாக இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களோட ஆள் மனதில், சப்கான்சியஸ் மைண்டில் உள்ளே போயிடும். அப்போ தான் அது விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர ஆரம்பிக்கும்.